கொண்டிருக்கின்ற என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நத்தாதின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சில விடயங்கள் தொடர்பிலே இன்றைய தினம் குறிப்பிடுவதற்கு நான் விரும்புகின்றேன். ஒன்று, கொழும்பிலே அரசியல் கைதிகளாக நீண்ட காலமாக சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்ற அரசியல் கைதிகளின் நிலைமை தொடர்பிலே சில விடயங்களை வலியுறுத்த வேண்டிய தேவை இருப்பதனால் அதை பற்றி பிரஸ்தாபிக்க விரும்புகின்றேன். குறிப்பாக கொழும்பு சிறைச்சாலைகளிலே, மெகசின் போன்ற சிறைச்சாலைகளிலே நீண்ட காலமாக 10 to 25 years கூட, நான் நினைக்கிறேன் 78க்கு மேற்பட்ட அரசியல் கைதிகள் 10 to 25 years தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் விடுதலையின்றி. இந்த அரசியல் கைதிகளிலே அண்மையிலே 15 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் வெலிக்கடை வைத்தியசாலையிலே, சிறைச்சாலை வைத்தியசாலையிலே அவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இவ்வாறாக அங்கே இருக்கக்கூடிய பல அரசியல் கைதிகளுக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதாக நம்பகரமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அரசியல் கைதிகள் மிக நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அவர்கள் உடனடியாக, ஆக குறைந்தது இந்த கொரோனா சூழ்நிலையிலேயாவது மனிதாபிமான அடிப்படையில் உடனடியாக நிபந்தனைகளின்றி அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் இந்த சந்தர்ப்பத்திலே நான் விடுக்கின்றேன். காரணம், இலங்கையிலே இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள் சாதாரணமாகவே சுகாதார சீர்கேடு மிக்க சிறைச்சாலைகளாகவே இருந்து வருகின்றன. இத்தகைய நிலைமையிலே கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய சிறை கைதிகள் அந்த வைத்தியசாலை, சிறைச்சாலை வைத்தியசாலையில் அல்லது சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருப்பது என்பது அவர்களுடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திவிடக்கூடிய நிலைமை ஒன்று காணப்படுகின்றது. ஆகவே மிக நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அரசியல் கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் இந்த சந்தர்ப்பத்திலே விடுவிக்கின்றேன். அதிலும் குறிப்பாக அண்மையிலே ஒரு செய்தியை பார்த்தேன், தென்னிலங்கையிலே தீவிரவாதம் பேசுகின்ற ஞானசார தேரர் கூட இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கு தன்னுடைய தான் எதிர்க்கப் போவதில்லை என்று கூறியிருக்கின்றார். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் மனிதாபிமான அடிப்படையிலாவது இந்த வித நிபந்தனைகளும் இந்த அரசியல் கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். இரண்டாவது, தமிழ் மக்கள் பேரவையிடம் நான் ஒரு கோரிக்கையை விடுக்கின்றேன். இந்த இந்த வருட இறுதிக்குள்ளே அரசியல் அமைப்பு திருத்தம் தொடர்பாக பிரேரணைகள் முன்வைக்கப்பட வேண்டும் என்று, முன்வைக்கப்படலாம் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் தமிழ் மக்கள் பேரவையால் தயாரித்து வெளியிடப்பட்ட அரசியல் தீர்வு திட்டத்தை தமிழ் மக்கள் பேரவை இந்த உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று நான் அவர்களிடம் ஒரு தாழ்மையான கோரிக்கையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே விடுக்கின்றேன். அடுத்தது, எதிர்வரும் ஜெனிவா களத்தையும் எங்களுடைய அனைத்து தமிழ் தேசியம் பேசுகின்ற அனைத்து தமிழ் தரப்புகளும் ஒன்றிணைந்து எதிர்கொள்ள வேண்டும். எங்களுடைய அரசியலை முன்னெடுக்கக்கூடியவாறு அந்த களத்தை நாங்கள் மாற்றியமைக்க வேண்டும். உள்ளக விசாரணை அல்லது கலப்பு விசாரணை என்று காலத்தை நாங்கள் நீண்ட காலமாக கடத்தி வந்திருக்கின்ற நிலையில் அதை தாண்டிய ஒரு இறுக்கமான ஒரு நிலைப்பாடை ஒன்றை தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகின்ற கட்சிகள் நிலைப்பாடு ஒன்றை எடுக்க வேண்டும். சர்வதேச நீதிமன்றத்துக்கு எங்களுடைய பிரச்சனையை கொண்டு செல்லக்கூடிய ஒரு பொறிமுறையை நாங்கள் இந்த முறை ஐக்கிய நாடுகள் சபையிடம் வலியுறுத்த வேண்டும். அந்த வகையில் அனைத்து தமிழ் தேசியம் பேசுகின்ற தரப்புகளும் ஒன்றிணைந்து ஜெனிவா களத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் நான் எல்லா கட்சிகளிடம் இந்த சந்தர்ப்பத்திலே நான் விடுக்கின்றேன். ஆனா ஏற்கனவே வந்து கூட்டமைப்பு வந்து ஒரு அறிக்கையோட சமர்ப்பிச்சு இருக்குது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் அதை எல்லாரும் புதுமையான தேசிய கட்சிகள் கைப்பமிட்டு அதை ஒரு வலுவா கொண்டு சமர்ப்பிக்கலாம் போல ஒரு பொறுமுறை கையாளலாம்னு சொல்லி இருக்கு. ஆனா அப்படி கூட்டமைப்பு நிலப்பாடு சுமத்திரம் கெடுவோம்னு நினைக்கல. குறிப்பா தமிழ் தேசிய மதம் முன்னாடி குறிப்பா கயங்கர் மாதிரியான மதத்துல கையில திடீர் அறந்துட்டோம் நம்ம தெரிஞ்சிருக்கு. அப்ப அங்கேயே வந்து ஆரம்பத்திலே வந்து அந்த பொறுமுறையில வந்து கூட்டமைப்பு கோணத்துல இருக்கு தேசிய தமிழ் தேசிய கட்சி தமிழ் தேசிய மக்கள் கோணத்துல இருக்கு. இந்த நிலப்பாடு நீங்க எப்படி பாக்குறீங்களா? இப்ப ஏற்கனவே எப்படி எவ்வளவு இருக்கீங்க? என்னை பொறுத்த மட்டில் சட்டத்தரணி திரு சுமந்திரன் அவர்கள் என்ன விதமான கடிதத்தை அனுப்பினார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டதாகவும் அது நிராகரிக்கப்பட்டதாகவும்
நான் அறிந்திருக்கிறேன். திரு சி வி விக்னேஸ்வரன் ஐயா கூட அதை நிராகரித்திருப்பதாக நிராகரித்திருப்பதாக கேள்விப்பட்டிருக்கின்றேன், அறிந்த பத்திரிகைகள் ஊடாக அறிகிறேன். ஆனால் என்ன பொறுமுறை அதனை பிரஸ்தாபிக்கப்பட்டது என்பது எனக்கு தெரியவில்லை, எனக்கு தெரியவில்லை, எனக்கு அது அனுப்பப்படவும் இல்லை. என்னை பொறுத்த மட்டிலே நான் விடுக்கின்ற வேண்டுகோள், அனைத்து தரப்பும் ஒன்றிணைந்து இந்த ஜெனிவாக்களத்திலே போட நாங்கள் ஜெனிவாக்களத்தை எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் உள்ளக விசாரணையோ அல்லது கலப்பு விசாரணையோ எதுவுமே சாத்தியமற்று கடந்த 10 ஆண்டுகள் உருண்டோடி விட்ட நிலையிலே நாங்கள் எங்களுடைய தரப்பு மிக உறுதியான காத்திரமான நிலைப்பாட்டை எடுத்து சர்வதேச நீதிமன்றத்துக்கு உடனடியாக இந்த விடயங்களை பாரப்படுத்த வேண்டும். அங்கே ஒரு சர்வதேச நீதி விசாரணை ஒன்றுக்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவை சிபாரிசு செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டை நாங்கள் கட்டாயமாக இறுக்கமாக இந்த சந்தர்ப்பத்தில் அனைத்து தமிழ் தேசியம் பேசுகின்ற தரப்புகளும் ஒன்றிணைந்து முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. யாழ் மாநகர சபைக்குரிய முதல்வர் தெரிவு எதிர்வரும் 30ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. நான் ஏற்கனவே அது தொடர்பிலே என்னுடைய கருத்தை சொல்லியிருக்கின்றேன். யாழ் மாநகர சபை மட்டுமல்ல, நல்லூர் பிரதேச சபையிலும் ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியொன்றை ஏற்படுத்தி கொள்வதற்காக நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை நிச்சயமாக வழங்குவோம். எந்த அடிப்படையில், அதாவது வந்து ஒரு நம்பிக்கை, ஒரு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அதை நிராகரித்து ஒரு முதல்வரை நீக்கிறது வந்து ஒரு சட்டத்தன்மையின் ரீதியில் அதை எப்படி சரியான்னு பார்க்குறீங்க? மற்றது என்ன மிக பொருத்தமான என்ன காரணத்தின் அடிப்படையில் நான் மேயரை எதிராக பார்க்கலாம், நீங்களும் அந்த எதிராக பார்க்கலாம்? நிச்சயமாக உண்டு. சட்டத்தின் ஏற்பாட்டின்படி 2வது 3வது ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திலே, முதல் 2 ஆண்டுகளும் அல்ல 3வது ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திலே 2 தடவைகள் அந்த வரவு செலவு திட்டம் பொறுக்கடிக்கப்பட்டால் அதை சமர்ப்பித்த முதல்வர் அல்லது ஏனைய சபைகளை பொறுத்தவரையில் தவிசாளர் பதவி இழந்தவராக கருதப்படுவார். ஒவ்வொரு சபையிலும் பல காரணங்களுக்காக அந்த பாதீடு எதிர்க்கப்பட்டது. ஒன்று, பாதீட்டிலே இருக்கின்ற குறைபாடு. 2வது, கடந்த காலங்களிலே அந்த சபையினுடைய தவிசாளர்கள் அல்லது முதல்வர்கள் நடந்து கொண்ட விதங்கள் தொடர்பிலே இருந்த அதிருப்தி இனங்களும் அந்த பாதீடு தோற்கடிக்கப்படுவதற்கான பிரதானமான காரணங்களாக அமைந்துவிட்டன. இந்த சந்தர்ப்பத்திலே எதிர்வரும் 30ஆம் தேதி மீண்டும் இந்த 2 சபைகளுக்குமான முதல்வர் மற்றும் தவிசாளர் தெரிவு இடம்பெற இருக்கிறது. நாங்கள் அது தொடர்பிலே நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வாறான நகர்வுகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்பது தொடர்பிலே நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவரை எங்களுடைய தரப்பு உறுதியான முடிவுகளையும் எதையும் நாங்கள் எடுக்கவில்லை. ஆனால் நிச்சயமாக ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி ஒன்றை நாங்கள் எதிர்வரும் 1 வருடத்திற்காவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு, விருப்பம் எங்களுக்கு இருக்கிறது. அதை நோக்கி நாங்கள் எங்களுடைய நகர்வுகளை செய்வோம். யாழ் மாநகர சபை வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலானவருக்கு குறுஞ்செய்தி ஏனைய உறுப்பினர்கள் அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவ்வாறான நிலையிலே இதை ஆதரவளிக்க சொல்லி, இனி வார பட்ஜெட்டை ஆதரவளிக்க சொல்லி உறுப்பினர்களுக்கு அனுப்பப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? எனக்கு எந்தவித குறுந்தகவலும் எனக்கு அனுப்பப்படவில்லை. ஏனைய உறுப்பினர் சில உறுப்பினர்களுக்கு அனுப்பப்பட்டதாகத்தான் நான் அறிகிறேன். நாங்கள் இது தொடர்பிலே இன்னும் எங்களுடைய தரப்பு முடிவதையும் எடுக்கவில்லை. எந்த குறுந்தகவலும் இதுவரை எங்களுக்கு வந்து சேரவும் இல்லை. எனக்கோ அல்லது எங்களுடைய சக நண்பர்களுக்கோ இந்த குறுந்தகவலும் இதுவரை கிடைக்கவில்லை. குறுந்தகவல்கள் எப்படி இருந்தாலும் ஒரு சிறப்பான ஆட்சி ஒன்றை அமைப்பதற்காக எங்களுடைய தரப்பு நிச்சயமாக எங்களை அர்ப்பணித்து நகர்வுகளை செய்வோம். முதல்வர் வேட்பாளருக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போட்டியிடுவோம், போட்டியிடாது என்று மறுப்பதற்கும் இல்லை, போட்டியிடும் என்று உறுதியாக சொல்வதற்கும் இல்லை. நல்லூர் அல்லது யாழ் மாநகர சபை ஏதோ ஒன்றை தாங்கள் கைப்பற்றுவதற்கான யோசனைகள் இருக்கிறதா? அதான் நான் சொன்னேன், சிறப்பான ஆட்சி ஒன்றை அமைப்பதற்கு நாங்கள் முயல்வோம். அது யாராகவும் இருக்கலாம்,
சில வேளைகளிலே அந்த சிறப்பான ஆட்சியை அமைக்கக்கூடியவர்கள் எங்களுடைய தரப்பாகவும் இருக்கலாம். இதேவேளை உங்களோட கட்சி தலைவர் நேற்று முன்தினம் நடந்த சந்திப்பில் கூறியிருக்கிறார், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போட்டியிட மாட்டாது என்றும், மாநகர மேஜராக ஆனால்ட்டை தவிர வேறு யாராவது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இறக்கப்பட்டால் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கலாம் என்று கூறியிருக்கிறார். அப்படியா? இந்த கட்சி தீவிரமாக அறிவித்துள்ளது. இருக்கலாம். அந்த கூட்டத்துக்கு மாநகர சபை உங்களோட கட்சி சார்ந்த மாநகர சபை உறுப்பினர்கள் மற்றும் பிரதேச உறுப்பினர்கள் அழைக்கப்பட்டு அவர்களுடைய கலந்துரையாடப்பட்டு தான் முடிவு எடுக்கப்பட்டதாக தான் அவர் அந்த ஊடக சந்திப்பில் போயிருக்காரு. அப்படி நீங்க அழைக்கப்படலை அந்த கூட்டத்துக்கு? நான் அழைக்கப்படவில்லை. அப்ப எனக்கு தெரியாது அழைக்க மற்றவர்களை அழைத்தார்களா இல்லையா. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டம் நடைபெறவில்லை, உறுப்பினர்களுக்கான கூட்டம் நடைபெறவில்லை. ஒரு இதுவரை சிறப்பான ஆட்சி நடைபெறவில்லை. சில வேளைகளில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடும். ஆனால் இல்லை, முன்னாள் மேஜர் குற்றாட்சி வந்து கடந்த தென்னு ஆட்சி காலத்தில் வந்து தொங்கு நிலையில் இருந்ததால் தென் தான் அடுத்த எந்த ஒரு முயற்சிக்கும் திட்டத்துக்கும் வந்து தமிழ்த்தி பிஜேபி ஆதரவு தெரியல, பூர்ண ஆதரவு தெரியல. சபையில் பார்த்து இவர திட்டங்களுக்கு தலைவிட்டதால் நம்ம செய்ய நடத்தியில அண்ணமாக சொல்லியா தொடர்பு. அந்த குற்றச்சாட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவ்வாறான குழப்பகரமான செயற்பாடுகளில் ஈடுபடவில்லை. ஆனால் துரதிருஷ்டவசமாக நாங்கள் நிறைய முன்மொழிவுகளை, ஆரோக்கியமான திட்டங்களை நாங்கள் முன்மொழிந்திருக்கிறோம். அவைகள் குப்பை கூடைக்குள் சென்று விட்டன என்பது எங்களுடைய ஆதங்கமாக இருந்தது. கடந்த இந்த பாதுகாட்டுக்கு முதற் பாதுகாட்டையும் நாங்கள் எதிர்த்திருந்தோம். அப்பொழுது எதிர்த்ததற்கான காரணம் எங்களுடைய திட்ட முன்மொழிவுகள், குறிப்பாக திண்மக்க கழிவகற்றல் தொடர்பாக நாங்கள் செய்த பிரேரணைகள் எதுவுமே நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய பிரச்சனையாக இருந்தது. எங்களுடைய முன்மொழிவுகள் எதுவுமே கருத்தில் எடுக்கப்படவில்லை. அவர்களுடைய முன்மொழிவுகள் என்று சிறந்த முன்மொழிவுகளாக எதையும் பிரேரித்ததாகவும் எனக்கு தெரியவும் இல்லை. நகர் மாற்றி அமைக்கப்படவும் இல்லை. ஆனால் சில விடயங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இப்போ நாங்கள் குழப்பினதால் அதெல்லாம் செய்யலை என்று சொல்வது ஒரு நொண்டி குதிரைக்கு சறுக்கின சாற்றுன்ற பழமொழியைத்தான் ஞாபகப்படுத்துகிறது. காரணம் 5G கோபுரங்கள் ஜால்நகரிலே நாட்டப்பட்ட போது முழு சபையுமே எதிர்த்தது, ஆனால் முதல்வர் செய்தது. ஆகவே நாங்கள் குழப்பினதால் தான் செய்ய முடியவில்லை, முடியாமல் போனது என்று சொல்ல முடியாது. நாங்கள் குழப்பினதுக்கு கூட தன்னிச்சையாக செய்திருக்கிறது. ஆகவே எங்கள் மீது பழைய சுமத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் அவ்வாறான இந்த குழப்பத்திலையும் நாங்கள் ஈடுபடவில்லை. அதை நான் உறுதியாக சொல்ல முடியும்.